ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார் கேபினை வந்துட்டு நம்ம எப்படி அப் டவுன் எடுக்கிறது, அதாவது எந்த பொசிஷனில் அப்படின்னா, நம்ம ரோப்பிங் பண்ண பிறகு பவர் கிடையாது. ஸோ பவர் இல்லாத கண்டிஷனில் வந்துட்டு நம்ம லிஃப்ட்டை வந்துட்டு நம்ம அப் எடுக்கணும். ஸோ அதை கண்டிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி அப் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கார் அப் எடுக்கணும் அப்படின்னா ஒன்லி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஹெட் ரூமில் வந்துட்டு டெரஸில் பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கில் வந்துட்டு நம்ம செயின் பிளாக்கோ விஞ்சி மிஷினோ யூஸ் பண்ணி தான் வந்து கார் அப் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு கார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 110 கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, 110 லோடு இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம 210 கெப்பாசிட்டி உள்ள ஹூக்கை தான் சூஸ் பண்ணணும், அதாவது விஞ்சி மிஷினை சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணி ஸோ டெரஸில் வந்துட்டு ஹூக்கை லாக் பண்ணி, ஸோ ஒரு எண்டை வந்துட்டு கார் கேபினுடைய டாப்பில் லாக் பண்ணி, ஸோ நம்ம அப் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம லிஃப்ட்டு செயின் பிளாக் நம்ம டைட் வைக்கும் பொழுது நம்ம கார் வந்து அப் ஆகும். ஸோ கவுண்டர் ஃப்ரேம் கீழே போகும். ஸோ நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ரேம் நம்ம அப் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த புள்ளியை பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ரேம் சைடு, கவுண்டர் ஃப்ரேம் சைடு நம்ம புள்ளி ஹூக் இருக்கும். ஸோ கவுண்டர் ஃப்ரேம் சைடு டெரஸில் வந்துட்டு நம்ம செயின் பிளாக்கெல்லாம் செயின் பிளாக்கோ மிஷினை லாக் பண்ணி, ஸோ கவுண்டர் ஃப்ரேம் அப் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கார் வந்து டவுன் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ ஸோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப் டவுன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.